Now in the tutorial we will see the class we WordPress use the site login admin username password password admin username admin password enter the login item login ஆயிடுச்சு one class la post பத்தி பார்த்தோம் media பத்தி பார்த்தோம் pages la பார்த்தோம் இப்போ appearance la themes எப்படி install பண்றதெல்லாம் பார்த்தோம் plugins பார்க்கலாம் plugins click பண்ணிக்கலாம் plugins ஒண்ணுமே இல்ல நமக்கு புதுசா ஏதாவது photo gallery வேணும் video gallery வேணும்னா நம்ம இல்ல அது சம்பந்தப்பட்ட வேற ஏதாவது வேணும்னா உங்களுக்கு plugin காட்றோம் பாருங்க wordpress.org இத போய் பாத்தீங்கன்னா plugins எவ்வளவு இருக்குன்னு சொல்லி போட்டுருப்பாங்க free தான் இது so plugins பாத்தீங்கன்னா WordPressல 49379 plugins இருக்கு அந்த சைட்டுக்கு நாம add-ons என்னென்ன தேவையோ அது நாம யூஸ் பண்ணிக்கலாம் calendar வேணும் இல்ல எனக்கு வேற something வேணும்னா நாம plugin-ஆ இத யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படி நான் சொல்லி தரேன் ஓகேங்களா ஒரு photo gallery வேணும் audio gallery வேணும் ஒரு video gallery வேணும் அப்படினா கூட அந்த plugin-ஐ எடுத்து நம்ம ஒரு கோடிங் டைப் பண்ணுவோம்ல HTML அது அப்படி பண்ணாம டைரக்டா யூஸ் பண்ணி பண்ற மாதிரி வெச்சுக்கலாம் சொல்லி தரேன் பாருங்க calendar இத ரெண்டு விதமா இன்ஸ்டால் பண்ணலாம் அதாவது WordPress அதாவது பேக்கேஜா plugin டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படி இல்ல டைரக்டா இன்ஸ்டால் பண்ணலாம் இப்போ நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது எப்படி டைரக்டா பண்றது எப்படின்னு சொல்றேன் ஈவென்ட் காலண்டர் அது ஒண்ணு கிளிக் பண்றேன் டவுன்லோட் அத ரேட்டிங்ஸ்லாம் பார்த்துக்கோங்க டவுன்லோட் பண்ணிடுறேன் அதோட ரேட்டிங்ஸ்லாம் பாருங்க 5 ஃபுல் ரேட்டிங்ல இருக்கு குட் plugin போட்டு கமெண்ட்லாம் இருக்கு இந்த மாதிரி எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணிருக்காங்க ரேட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேங்களா டவுன்லோட் ஆயிடுச்சு இப்போ நம்ம சைட்டுக்குள்ள போய்ட்டு plugin இருக்கு பாத்தீங்களா அதுக்கு கீழயே add new னு இருக்கும் அப்படி இல்லனா இங்க மேல add new னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா இங்கேயே கூட நம்ம டைப் பண்ணி plugin தேடி அப்படியே install now னு கொடுத்தீங்கன்னா install ஆயிடும் அப்படி பண்ணலாம் இல்ல நம்ம இங்க டவுன்லோட் பண்ணி அந்த பேக்கேஜ் அப்படியே இருக்கு பாத்தீங்களா upload plugin கட்டதா அதுல போய்ட்டு चूஸ் பண்ணிக்கலாம் நான் கொடுத்துறேன் install now னு தரேன் active plugin activate பண்ணிட்டு install ஆயிடுச்சுனா அப்படியே விட்டுற கூடாது அதை ஆக்டிவேட் பண்ணா தான் வர்க் ஆகும் தேவையில்லைனா டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இத வர்க் பண்ணிட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா சைடுல event னு ஒரு ஆப்ஷன் வந்துச்சுங்களா இப்படி தான் ஒரு plugin ஈவென்ட்க்குள்ள போய் நீங்க கேட்டகரைஸ் பண்ணி புது ஈவென்ட் போட்டு அது நீங்க சைட்ல கொடுத்தீங்க